kind and loving. நீண்ட ஆண்டுகள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்த பெரிய சந்தோஷம் அண்ணன் பிஷப் தயானந்தன் அவர்களுக்கு ஆண்டவர் தந்திருக்கிறார். எவ்வளவு ஆசீர்வாதமானது. இந்த பட்டணத்துக்கு ஒரு நல்ல தகப்பனாக ஆண்டவர் வைத்திருக்கிறார், நல்ல மாதிரியாக ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஊழியரின் சிரிப்பில் சந்தோஷத்தை பார்க்கிறவர். வயதுதான் 80 ஒழிய அவரை கண்டால் யாரும் அவருடைய வேகத்தையோ உற்சாகத்தையோ அன்பையோ கண்டா யாரும் அப்படி சொல்லவே முடியாது. அவரால் உருவாக்கப்பட்ட ஊழியக்காரர்கள் எத்தனையோ பேர், அவர்களால் நன்மை பெற்ற ஊழியக்காரர்கள் எவ்வளவு பேர். பாஸ்டர் தயானந்தம் அவரிடத்துல மறக்க முடியாத காரியம், ஏராளமான வேத வசனங்களை இருப்பிடத்தோடு மனப்பாடமாக சொல்லுவார்கள். இன்னைக்கு ஊழியக்காரர்களுக்கெல்லாம் ஒரு மாதிரி வேத வசனத்தை இருதயத்துல வைத்து வைத்திருக்கிற ஒரு தேவனுடைய ஊழியக்காரர். அவர் ஒரு நல்ல தயாள குணம் படைத்த உள்ளம் கொண்டவர். அதற்கு ஏற்ற பிரகாரமாக தான் அவருடைய பெயர் தயானந்தம் என்கிற வைத்திருக்கிறார். அநேக ஊழியக்காரர்களுக்கு கொடுக்கவும் ஆசீர்வதிக்கவும் வழி நடத்தவும் ஆலோசனை தரவும் ஒரு நல்ல ஒரு தேவனுடைய ஊழியக்காரனாக அவர் விளங்கி வருகிறார். எனக்கு ஒரு பெரிய ரோல் மாடல் என்னன்னா, அவர்கிட்ட நான் கற்றுக்கிட்டது கொஞ்சம் கூட இழைப்பாராதபடி அவர் ஓடிக்கிட்டே இருப்பார். அவர் ஒரு ஆண்டவர் வல்லமையார் மெய்ப்பர்களுக்கு ஆசீர்வாதமாய் அவரை பயன்படுத்துகிறார். தேவன் தமிழகத்திலே இந்திய தேசத்திலே நமக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிற மாபெரும் தலைவர்களில் பாஸ்டர் தயானந்தம் மிக விசேஷமானவர். உடைய பெயருக்கு ஏற்றாற்போல் மிகுந்த தயால குணமுடையவர், ஊழியர்கள் அனைவரையும் நேசிக்கிறவர். அநேக ஆயிரக்கணக்கான ஊழியர்களுக்கு ஒரு நல்ல சிறந்த தகப்பன். ஆவிக்குரிய வாழ்வில் அநேகரை உற்சாகப்படுத்தி கஷ்டப்படுகிற தேவையுள்ள அநேகம் ஏழை எளிய ஊழியர்களை நேசித்து அரவணைத்து அவருடைய வாழ்வின் புன்னகைகளை மகிழ்ச்சியை காண்கின்ற அன்பு பாஸ்டர் அவர்களை மனதார வாழ்த்துகிறேன். நிறைய காரியங்களில் நீங்கள் சிரிச்சுக்கிட்டு, அதாவது உங்களுக்கு எதிராக செயல்பட்டவங்களுக்கு எதிராக காரியம் செய்யாமல் அவங்களுக்கு உதவி செய்து பேசினவங்க, ஏசினவங்க, சதித்திட்டம் போட்டவங்க எல்லாரையும் நீங்கள் சகிச்சுக்கிட்டு இந்த ஊழிய யாத்திரையில் இந்த பயணத்தில் நீங்கள் ரொம்ப அருமையாக வந்திருக்கிறீங்க. நாங்கள்லாம் உங்களை பார்த்து படிச்சுக்கிறோம். ஒவ்வொரு ஊழியக்காரனுடைய பாரங்களையும் அவர் அறிந்தவர். ஆகவே எந்த நேரத்தில் நாம் அவரை அழைத்தாலும் எப்பொழுதும் நம்முடைய காலில் எடுப்பார். மற்றவர்களைப் போல அல்ல. இன்னும் சொல்லப்போனால் அவர் ஒருவேளை மீட்டிங்கில் இருந்தால் கூட மறுபடியும் முடித்ததும் உடனா முதலாவது கால் பண்ணுறாலோ கால் பண்ணுவார். அவருடைய தாழ்மையான இருதயத்திற்காகவும் அன்பு நிறைந்த வாழ்க்கைக்காகவும் நான் கர்த்தரை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். We can't forget your discipline, generosity, kindness. There are a lot of things we can talk about to you. இன்றைக்கு பார்த்தாலும் வாலிபமாகத்தான் இருக்கிறார்கள். அதே நடை, அதே நகைச்சுவை, அதே ஓட்டம், அதே ஊழியம். முடியாத சூழ்நிலையிலும் அவருடைய விசுவாசம் அவர்களுக்குள்ளே இருந்து இன்றைக்கும் நம்முடைய மத்தியில் ஆண்டவர் நல்ல ஜீவனோடு சுகத்தோடு இந்த 80 வயதிலும் பல இடங்களுக்கு போக துடித்து கொண்டிருக்கிற
இந்த அருமையான கர்த்தருடைய தாசனுடைய வாழ்க்கைக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். அண்ணன் தயானந்தன், நீங்க ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த ஆசீர்வாதம், எத்தனை ஆப்ரேஷனு, எத்தனை ஹார்ட் அட்டாக்கு, எத்தனை சரீரத்தில் மனநோக பண்ணது, எவ்வளோ காரியம், இவ்வளோத்தையும் சகிக்க நம்ம ஆண்டவர் இயேசு உங்கள் கூட இருந்து உங்களை ஆச்சரியமாக கைப்பிடிச்சு நடத்தியிருக்கார். எத்தனையோ சந்தர்ப்பங்களில் நீங்கள் மரிச்சிருவீங்க அப்படின்னு நினச்ச நேரங்கள்லாம் நல்ல சுகமாக ஆரோக்கியமாக நீங்கள் வந்து கம்பீரமாக நிற்கிறது, நீங்கள் உண்மையாகவே கிருபை பெற்ற மனுஷர், உண்மையாகவே நீங்கள் கத்த தேவ கிருபை உங்கள் கூட இருக்குது. எல்லா ஊழியக்காரர்களையும் மிகவும் உற்சாகப்படுத்துகிற ஒரு தேவ மனுஷன். அவருடைய கைகள் எப்பொழுதும் மூடி இருக்காது, யாருக்கும் தன்னுடைய கைகளை தாராளமாய் திறக்கிற ஒரு தேவ மனுஷன். மரணத்தின் விளிம்பு வரை பல முறை போய் அங்கிருந்து திரும்பி வந்து கர்த்தருக்கு ஊழியம் செய்கிற தேவ மனுஷன். நல்ல ஜப வீரராய் விசுவாசத்தின் பாதையிலே கடந்து வந்து அடிக்கடி அவர் சொல்வார், பாருங்க நான் எல்லாத்தையும் 25 பைசாவோட வந்தேன் நானே இந்த ஊழியத்துக்கு என்று சொல்லி அந்த தேவன் நிம்மட்டும் அவரை நடத்தி இன்னைக்கு ஒரு நல்ல தலைவர்களுக்கு தலைவராக, ஊழியர்களுக்கு ஊழியராக, தகப்பன்மார்களுக்கு தகப்பன்மாராக, அநேக இளம் ஊழியர்கள் எல்லாம் உருவாக்கக்கூடிய ஒரு நல்ல தலைவர். அவர்கள் அன்போடு பழகுவார்கள், விசாரிப்பார்கள், விசுவாசத்தை எல்லாருக்கும் உற்சாகப்படுத்தி அவர்களை வாழ வைப்பார்கள். எங்கு போனாலும் கர்த்தருடைய ஊழியர்களுக்கு குறித்த ஒரு கரிசனையோடு தகப்பன் இருதயத்தோடு தேவனுடைய கிருபைகளை சுமக்கிற வெளிப்படுத்துகிற ஒரு தேவனுடைய அப்போஸ்தலன் தான் அருமையான பிஷப்பையா அவர்கள். 80 வருடம் என்பது ஆண்டவருடைய ஊழியத்திலேயே ஓடிக்கொண்டிருக்கிற இந்த தேவ மனிதனுக்கு சிம்பிளா தெரியும், ஆனால் அது மகா பெரிய ஒரு காரியம். ஆனால் நீங்கள் உத்தமமாக உண்மையாக கர்த்தருக்கென்று செய்த ஒவ்வொரு காரியத்தையும் கர்த்தர் பார்த்துட்டார். நீங்கள் கண்ணீரோடு விதைத்த விதைகள் வீண் போகலை, நீங்கள் ஜபத்தோடு பிரசங்கம் பண்ண உங்கள் பிரசங்கங்கள் வீண் போகலை, அது இன்னும் கனி கொடுக்கும். தலைமுறை தலைமுறையாக இருக்கிற கிருபை உங்கள் மேலே வந்துக்கிட்டே இருக்கும். விதா கணம் பண்ணுங்கிற பாஸ்டர் தயானந்தம் தேவன் குறித்த நாட்கள் வரை சுகத்தோடும் பலத்தோடும் ஆண்டவருக்காய் கனி கொடுக்கிற ஒரு திராட்சை கொடியாய் இருந்து அவர் முதிர் வயதிலும் புஷ்டியும் பசுமையுமாய் இருந்து அவர் கனி தருகிற ஒரு கொடியாய் இருப்பாராக. நீங்க நல்லா இருக்கணும் அண்ணே, நீங்க சுகமா இருக்கணும், நீங்க அநேகருக்கு ஆசீர்வாதமானவங்க, அநேகரை உற்சாகப்படுத்துறவங்க. என் வாழ்க்கையில நீங்க என்னுடைய முன்னேற்றத்தில் நீங்கள் ரொம்ப விருப்பம் உள்ளவங்க. உங்களை வாழ்த்துறது எனக்கு மனசுக்கு அவ்வளவு சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் நல்லா இருங்கண்ணே, நல்ல சுகமாக இருங்க. உங்களை நாங்கள் நல்ல சுகத்தோடும் பலனோடும் முகமலர்ச்சியோடும் என்றைக்கும் பார்க்க நான் விரும்புகிறேன். ஆண்டவர் இயேசு உங்களை அப்படியே ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நைனா, வி லவ் யூ. Hi Dada, happy 80th birthday. We love you so much and I wish you were here with us. We have so much fun together and I hope and pray that this is the best year of your life and all my hugs and kisses are to you and I can't wait to see you. Love you Dada.